இடும்பர் மலை. பழம் வாங்கிட்டு பழனிக்கு வந்து ரொம்ப வருஷமாக இப்போதான் இடும்பர் மலைக்கு போகிறோம். இடும்பர் மலைக்கு ஃபஸ்ட் டைமாக இடும்பர் மலை. செருப்பு செருப்பு போட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க, அறிவில்லையே அவனுக்கு. உள்ள தள்ளி விட்டு வாட்டி டிக்கெட் வந்து அட்டகாசமாக இருக்குது. இதில் வந்து செருப்பு போட்டு நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளவுக்கு சூடெல்லாம் இல்லை, அவ்வளோ சூடெல்லாம் இல்லையில்ல. ஆ தேவையே, அவ்வளோ சூடு இல்லையில்ல. இங்கேருந்து பழனி மலை. பழனி மலை எப்படி தெரியுது பாருங்கள். இந்த மலைக்கு போயிட்டு இந்த மலைக்கு வரணும்னு நினச்சோம், ஆனால் வர முடியல. இந்த தடவை ரெண்டு மலை ஏறணும்னு முடிவு பண்ணிக்கிறோம். இந்த மலை ஏறிட்டு அந்த மலையை ஏறணும்னு. ஸோ அதை ஏறுறாங்க. ஏய் படிக்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி பூண்டி மலை இருக்கணும் படிக்கட்டு. அப்புறம் எப்படி இருக்குது இந்த படிக்கட்டு, எப்படி இருக்குது பூண்டி மலை படிக்கட்டு, எப்படி இருக்குது போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பூண்டி மலை படிக்கட்டு இந்த மாதிரி வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி மலையை அரேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது இந்த மலை. கூப்பிட்டு போகாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட, பக்கத்தில் நின்று கூட்டிகிட்டு போவேன். மேலே ஏறிக்கு வரணும், வெயிலே உட்காந்துக்கிறீங்க மேலே ஏறிங்க.
உட்காருங்க உட்காருங்க, கீழே உட்காருங்க, ஒன்று நிற்கக்கூடாது. வெடிக்க போகிறோங்க. ஏன் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க? ஏய் அபி, கூட நின்று கூப்பிட்டு போடி, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். வேமரம் படிக்கிட்டு பூண்டி மலைக்கு இருந்துச்சுன்னு எப்படி இருக்கு பாருங்க. இந்த சைடு 250 படின்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி பூண்டி மலைக்கு இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கு. இடையில வந்து மழை பெஞ்சா வெயில் அடித்தா ரொம்ப, அதுக்கு வந்து இந்த மாதிரி டென்ட்டு போட்டுருக்குறாங்க. இதே மாதிரி தான் பூண்டி மலையிலையுமே நம்ம சொல்கிறது. ஆ, இது வரைக்கும் வந்ததே இல்லையா? நீங்கள் வந்துக்கிறீங்களாங்க? அத்தை எத்தனை தடவை வந்துக்கிறீங்க? என்னங்க இந்த ஏரியாவுக்கு வந்தது இல்லையா? இந்த பழனிக்கு வந்தது இல்லைங்களா? அப்போ மலையா இல்லைங்களா? பாருங்களா, ரொம்ப இது பண்ணி எடுக்கூடாது. அந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா வயல் பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஸ் சார் இது, விவசாயம் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு பயங்கரமாக வந்து சுடு அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தோம்னா ஒன்றுமே சுடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா கூலிங்காக இருக்குது. என்ன 12 மணி 1 மணி வெயிலுக்கு தான் நல்லா சுடுவாங்க. இப்போ 11 மணி தான் ஆகுது, அதனால் ஒன்று சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆள் வந்து டான்ஸ் போடுறாங்க.
இடுமன் மலை ஏறிட்டு இருக்கிறோம். பழனியில் இருக்கிற இடுமன் மலை. படிக்கட்டுலாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. இறங்க மாட்டேங்கிற அந்த பக்கம், அந்த பக்கம் இங்கேருந்து போய் மலையில் உட்காந்துட்டீங்க, மலையில் உட்காந்துட்டா பரவாயில்ல, வெயிலில் உட்காந்துட்டீங்க. குண்டு வச்சு போட்டு எடுத்துடல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. படிக்கட்டு இது மிக சிறப்பாக இருக்குது. படிக்கட்டு
சே எங்க கூட வரலினா மலையெல்லாம் ஏற முடியுமான்னு கேட்டேன். ஏன் எல்லாரும் ஏற முடியாது? லீவு போட்டு நீங்க வந்தங்காட்டி தான் மலை ஏற முடிஞ்சது. இந்த மாதிரி ஆப்பர்சூனிட்டி எல்லாம் கிடைக்குமா? ஆப்பர்சூனிட்டி நமக்கு மெயினா ஆப்பர்சூனிட்டி கிடைக்கவே இல்லையே. அதுக்கு என்ன செய்ய? அதுக்கு என்ன? நீ எப்படி தருகிறதுங்கிற பிள்ளையா தான் கேட்டு குடிக்கணும்.